வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். என்ன இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கணும்னு ஆர்வமாக இருக்கீங்களா? இன்னைக்கு ஒன்றுமே இல்லைங்க, பச்சை பட்டாணி சாதம், தயிர் பச்சடி, அடுத்து வந்து உருளைக்கிழங்கு கட்லெட், மண்டைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி போட்டிருக்கேன், அடுத்து நாத்தாங்காய் ஊறுகாய் காரசாரமாக அருமையாக. இந்த பட்டாணி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு அரை கப்பு பட்டாணி எடுத்திருக்கேன், அடுப்பு பற்ற வச்சு வானையில் வச்சுருங்க. அரை ஸ்பூன் பட்டர், 3 ஸ்பூன் ரீஃபன் ஆயில், 2 விரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை தாளித்தம் செஞ்சுருங்க. வெங்காயம் 2 பொடியாக ரொம்ப சன்னமாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி கொடுங்க. தக்காளியை வந்து ரொம்ப சன்னமாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் கலர் மாறினதும் தக்காளியை சேர்த்து வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிடும். ஊற வச்ச பாசுமதி ரைஸை ஒரு முறை அலம்பிட்டு அடுத்து ஒரு முறை அலம்பி அந்த அரிசியை மட்டும் எடுத்து சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க. கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைச்சே தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூனுக்கு நான் வந்து சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து மஞ்சத்தூள் 1 பெஞ்சளவு. முக்கியமாக ஒன்று சொல்கிறேங்க, மேகி பேக்கெட்டில் மேகியில் வந்த மசாலா வந்து 1/2 ஸ்பூன் நான் சேர்த்துட்டேன். ஏன்னா அது வேஸ்ட்டாக, அது மசாலா மட்டும் எனக்கு நின்றுடுத்தோம். அதையும் நான் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ குக்கரில் நான் 1.5 கிளாஸ் வந்து அரிசி கேட்டு சேர்த்துருக்கேன், பாசுமதி ரைஸு. 1 கிளாஸுக்கு வந்து 1.25 அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அரைக்கு வந்து 1.5 அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு. குக்கரில் எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணிவிட்டு நம்ம நல்ல மசாலாலாம் சேர வறுத்து எடுத்த அந்த சாதம், அதாவது வதக்கி எடுத்த அந்த சாதத்தை நீங்கள் குக்கரில் சேர்த்துருங்க. இப்போ நான் இதை வந்து குக்கரில் சேர்த்துட்றேன். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் கலந்து விடுங்க. எண்ணெய் ஏதோ ஒரு காதில் விழுது. ஓ, புதினாவும் இஞ்சி பூண்டும் சேர்க்கலைன்னு சொல்கிறீங்களா? அது இந்த பட்டாணி சாதத்துக்கு தேவையே இல்லைங்க. வேணும்னா இஞ்சி பூண்டு வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி ஒரு சவுண்டு வர வரைக்கட்டும் பார்க்கலாம். இங்கே என்ன பண்ணுறேன், தோலை நீக்கி மண்டைக்கிழங்கு, அதாவது கருப்பிடி கருணக்கிழங்க நல்லா நீல முட்டை உப்பு தண்ணி போட்டு நான் ஊற வச்சிருக்கேன். கருணக்கிழங்க நல்ல 2 முறை 5 முறை அலம்பி எடுத்து நல்ல சுத்தமான தண்ணியில கொஞ்சம் ஊற வச்சிருங்க, ஒரு 20 நிமிடங்கள். அதுக்கப்புறம் உப்பு தண்ணியில இருந்து அந்த கருணைக்கிழங்க மட்டும் எடுத்துட்டு லெமன் வந்து 1/2 முடி அதுல பிழிஞ்சு விடுங்க. குக்கர்ல சாதம் வந்துட்டு நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ அந்த கருணக்கிழங்கு ஒரு பாத்திரத்துல சேர்த்தலாம். இதுல வந்து உப்பு ஏற்கனவே இருக்கும், கொஞ்சம் கூட இதுல வந்து லெமன் சரட்டி எடுங்க. இதுல வேற ஒன்று நீங்க சேர்க்க வேண்டாம். லெமன் வந்து லெமன் வந்து இதுல சேர்க்கறதுனால நீங்க புளி வந்து சேர்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. இத நல்லா புழிஞ்சு விட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. அடுப்பு பற்ற வச்சு வானிலையில வச்சுட்டு கொஞ்சம் மிதமான சூட்டுல இந்த கருணைக்கிழங்கு நல்ல எண்ணெயில கலந்து பொறிச்சு எடுக்கலாம். எண்ணெயில ரொம்ப சுலபமா நம்ம புளி ஊத்தி உப்பு போட்டு வேக வைக்கிற தேவையே இந்த மாதிரி மெத்தடுக்கு தேவையே இல்லை. இப்போ நான் இதை எண்ணெயில கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொறிச்சு எடுக்கிழங்கு கிழங்குல மிளகாய் தூள் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம புளிக்கு வச்சுக்கலாம். அப்படியே வச்சு 20 நிமிஷம் ஊற வச்சு நீங்க மிளகாயும் தனி மிளகாய் தூளும் பயன்படுத்துங்க. சீக்கிரமா வேலை முடிய இந்த சமையல வந்து நீங்க தேர்ந்தெடுங்க. சூப்பரா அருமையா பட்டாணி சாதம் ரெடி. எப்படி எவ்வளோ அருமையா கலரு. தக்காளியெல்லாம் மேலே வந்திருக்கு. இப்போ நல்லா லைட்டாக எடுத்து விட்டு கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவே கரண்டி போட வேண்டாம், லைட்டாக மேலேயும் கீழே எடுத்து நல்லா கலந்து விடுங்க. அப்புறம் என்னங்க, நிமிஷத்தில் கருணக்கிழங்கு சிப்ஸும் ரெடி. சாப்பிட வேண்டியதானே. 2 மணிக்கு சமைக்க வந்தேங்க, 2.5 மணிக்கு என் சமையலை முடிச்சுட்டு, சமையல் மட்டும் இல்லை துணியும் தூச்சி காய வச்சுட்டேன்,
பாத்திரங்களையும் தேய்ச்சி எடுத்துட்டேன், வீட்டையும் பெருக்கி எடுத்துட்டேன். இந்த அரை மணி நேரத்தில் எப்படி முடியுங்க? கண்டிப்பாக முடியுங்க, நம்ம மனசு வச்சா. வாங்க சாப்பிடலாம். பட்டாணி சாதம், தயிர் பச்சடி, கருணைக்கிழங்கு சிப்ஸ், உருளைக்கிழங்கு கட்லி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.